குளோபல் ரெசெஷன் 2023 வந்துட்டுதான் சொல்றாங்க. உலக நாடுகளுடைய பொருளாதாரம் 2% ஜிடிபி இழப்பு அடைய போறதா ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுது. பெரிய பெரிய வளர்ச்சி அடைந்த நாடுகள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூகே மாதிரி நாடுகளில் நடந்த பெரிய பேங்கிங் கிரைசிஸ்னால இப்போ ரிசெஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. இதுல இந்தியாவுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கு? ஏற்கனவே நிறைய லே ஆஃப்ஸ் போயிட்டு இருக்கு, நிறைய பேர் வேலை வாய்ப்பை இழந்துட்டு போறாங்க. பெரிய பெரிய கம்பெனிகள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரியான கம்பெனிகள்லாம் நிறைய பேர் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இப்போ 2023 ரிசெஷனும் வந்துருச்சுன்னா என்ன ஆக போகுது? உலக பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் என்ன ஆக போகுது? வாங்க பார்க்கலாம். உலக பொருளாதாரத்துடைய மந்தநிலை, குளோபல் ரிசெஷன் 2023 வரப்போறதா ஏற்கனவே நிறைய ஏஜென்சிஸ் போன ஆண்டுலேருந்தே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. IMF, வேர்ல்ட் பேங்க் போன்ற ஏஜென்சிகள்லாம் உலகத்தில் எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட போகுது, முக்கியமாக யூகே, யூஎஸ், யூரப் இந்த மாதிரி நாடுகள்லாம் பாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ எதனால் இந்த ரிசெஷனை ப்ரெடிக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்குள்ள நிறையா பெரிய பெரிய பேங்க் ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கு. முக்கியமாக அமெரிக்காலையும் யூகேலையும் யூரோப்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வங்கிகள் வந்து தோல்வியை சந்திச்சிருக்கு. அந்த தோல்வியினால பேங்கிங் செக்டரே கம்ப்ளீட்டாக பாதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக சிலிகான் வேலி பேங்க், அமெரிக்காவினுடைய SVB, சிலிகான் வேலி பேங்கினுடைய ஃபெயிலியர் தான் ஃபர்ஸ்ட் இந்த கிரைசிஸை ஸ்டார்ட் பண்ணது. சரி, இப்போ இந்த ரிசெஷன் எதனால் வருது, இந்த ரிசெஷன்னால என்னென்ன பாதிப்புகள் நம்ம நாட்டுக்கு இல்லை உலக நாடுகளுக்கு வரும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரிசெஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரிசெஷன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது மந்த நிலை அப்படின்னு தமிழில் குறிப்பிடுறாங்க. அது வந்து உலக பொருளாதாரத்துடைய நடவடிக்கைகள்லாம் குறுகிறத குறிப்பிடுது. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எல்லா நாடுகள்லையும் கம்ப்ளீட்டாக டிக்ளைன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுறது தான் இந்த ரிசெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நிறையா வேறு வேறு வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க, ரிசெஷன், ஃபினான்ஷியல் கிரைசிஸ், டிப்ரெஷன், இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த மூணு வார்த்தைகளும் ஒன்றுக்கு ஒன்று மாற்றி யூஸ் பண்ணப்பட்டாலும் இந்த மூணு வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரிசெஷன்ங்கிறது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அதாவது பொருளாதார நடவடிக்கைகள் வந்து குறுகிறத குறிப்பிடுது. ஸோ ஒரு ரிசெஷன் வரும்போது வேலை வாய்ப்புகள் பறிபோகலாம், டிமாண்ட் இருக்காது மார்க்கெட்டில், டிமாண்ட் இல்லாததுனால கம்பெனிகள் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம், அதிகமான லாபம் காண முடியாமல் போகலாம், அதனால வேலை வாய்ப்புகள் வந்து பறிபோகலாம், பணப்புழக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு சினாரியோவை தான் ரிசெஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளுடைய விலை வந்து ரொம்ப குறைந்து போகுது, அதாவது ஒரு சொத்தினுடைய மதிப்பு ரொம்ப குறையும் போது அதுக்கு பேர் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டு சினாரியோஸ் இருக்கு. ஒன்று, ஒரு சொத்தினுடைய மதிப்பு ரொம்ப குறையறது. இன்னொன்று, அந்த சொத்துக்கு வந்து நம்ம வாங்கின கடனையோ அதனுடைய பணத்தையோ நம்மால் கொடுக்க முடியாம போகிற போது அது ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸாக கன்சிடர் செய்யப்படுது. இன்னொரு டெர்மினாலஜியும் இருக்கு, டிப்ரெஷன். இப்போ டிப்ரெஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசெஷன் மாதிரியே தான் டிப்ரெஷனும், ஆனால் டிப்ரெஷனோட தாக்கம் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். ஸோ ஒரு நீண்ட கால ரிசெஷனை வந்து நம்ம டிப்ரெஷன் அப்படின்னு குறிப்பிடலாம். ஆனால் அந்த நீண்ட காலம்ங்கிறது எத்தனை காலம்ங்கிறது இது வரைக்கும் ஒரு சரியான குறியீடு இல்லை. சரி, எதனால இப்ப இந்த ரிசெஷன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில சடன் இக்கனாமிக் ஷாக்ஸ், அதாவது நம்ம கோவிட் பேண்டமிக் எடுத்துக்கோங்க, அது வரப்போறதை யாராலையும் கணிக்க முடியல. திடீர்னு வந்து திடீர்னு நம்மளுக்கு ரிசெஷனை உண்டாக்குச்சு. அந்த மாதிரியான சடன் இக்கனாமிக் ஷாக்ஸ்னால ரிசெஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் இன்ஃபிளேஷன் அதிகமாக போது நம்ம RBI ஒரு வேற ஏதாவது ஒரு நாடுகள்ல இருக்க சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அவங்க பேங்க் ரேட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் உயர்த்துவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பேசின வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம் ரெப்போ ரேட் வந்து இன்னும் குறைக்காம இருக்கிறத பத்தி. ஸோ அப்படி உயர்த்தும் போது பணப்பழக்கம் குறைவாகி அது வந்து டீஃப்ளேஷன்ல போய் அப்படியே ரிசெஷனா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்தியாவில ரிசெஷன்ஸ் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கோவிட் பேண்டமிக்கும் சேர்ந்து 5 ரிசெஷன்ஸ்கள் வந்திருக்கு. 2020ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கோவிட் பேண்டமிக், அதனால வந்த சரிவுகள், GDP டிக்ளைன் பிளஸ் ஸ்டாக் மார்க்கெட் டிக்ளைன். இப்போ ரிசெஷன்னால என்ன ஆகும் நீங்க பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி கம்பெனியோட ப்ரொடக்ஷன் கம்மியாகும், மார்க்கெட்ல டிமாண்ட் கம்மியாகும், வேலை வாய்ப்பு கம்மியாகும், அது நம்ம பங்கு சந்தைகளிலும் பிரதிபலிக்கும், பங்குகளுடைய வேல்யூ வந்து குறைய ஆரம்பிக்கும், ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ 2023 ரிசெஷன் தொடங்க போறதா நிறைய ஏஜென்சிஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான காரணம் யூகே, யூஎஸ், யூரப் இந்த மாதிரி நாடுகளில் நடந்த பெரிய பெரிய பேங்க் ஃபெயிலியர்ஸ்னால தான் இந்த ரிசெஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ இதில் இந்தியா வந்து எவ்வளோ பாதிக்கப்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம வேலைவாய்ப்பை பற்றி பேசலாம்.
இப்போ உலக நாடுகள் எல்லாம் 2022 லே ஆஃப்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து பல்க் பல்கா எம்ப்ளாயீஸை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எல்லாரும் தூக்கிட்டு இருக்கும் போது இந்தியாவில் அப்படி லே ஆஃப்ஸ் நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்தியாவிலையும் லே ஆஃப்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. முக்கியமாக ஸ்டார்ட் அப்ஸ், புதுசாக கம்பெனிஸ் தொடங்குறவங்க புது கம்பெனிகளில் லே ஆஃப்ஸ்கள் வந்து அதிகமாக இருக்கு. ஆனால் அதே நேரம் உலக நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவினுடைய லே ஆஃப்ஸுடைய சதவீதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ பெரிய பெரிய நாடுகளில் அதிகமான மக்கள் வேலை வாய்ப்பை இழந்துட்டு இருக்கும்போது இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ரொம்ப கம்மியான சதவீதம் மக்கள் மட்டுமே வேலை வாய்ப்பை இழந்திருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மற்ற நாடுகள் அளவுக்கு இந்தியாவுக்கு அவ்வளவான பாதிப்பு எதுவும் ஏற்படலை அப்படின்னு தான் தெரியுது. இப்போ கரெக்டாக சொல்லணும்னா 2022 லே ஆஃப்ஸ் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அது வெறும் 11% தான். அதுவும் 2023 4% குறைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து இந்தியாவோட இக்கானமி வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு இருக்குங்கிறத தான் குறிக்குது. இப்போ ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி வளர்ந்த நாடுகள்லவே மேஜர் பேங்க் வந்து தோல்வி அடைய ஆரம்பிக்கும் போது, இன்ஃப்ளேஷனும் அதிகமாக ஆரம்பிக்கும் போது வளர்ந்த நாடுகள்லாம் என்ன பண்ணாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை உயர்த்த ஆரம்பிச்சாங்க. இந்தியாவும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கடந்த மே மாதத்துலேருந்து உயர்த்திக்கிட்டே தான் வருது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருக்கிறது அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக். அமெரிக்கா வந்து கடந்த வருஷத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்திக்கிட்டே தான் போகிறாங்க. அதே மாதிரி அடுத்து நீங்கள் பார்க்குறது இப்போ நியூசிலாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக். நியூசிலாண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வெளிவந்த இதில் கூட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தி தான் இருக்காங்க. அதனால அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்த்துறதுனாலேயே அவங்க வந்து ஒரு டெக்னிக்கல் ரிசெஷனுக்குள்ளே போயிட்டாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக ஆக ஒரு நாட்டினுடைய பணப்புழக்கம் மிகவும் குறைய ஆரம்பிக்கும். அது ஒரு லிமிட்டுக்கு மேலே குறைஞ்சாலும் ரிசெஷனில் போயிடும். அப்படி இருக்கும்போது இப்போ இந்தியாவுடைய ஸ்டான்ஸை பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்திக்கிட்டே போனாலும் கடைசி 2 இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதே நிலையில் வச்சுருக்காங்க. ஆனால் குறைக்கலை. ஏன் இந்தியா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலங்கிற காரணத்தை நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மூணாவது க்ரோத் ப்ரொஜெக்ஷன்ஸ், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி பின்னாடி இருக்க போகுதுங்கிறத முன்னாடியே நம்ம கணிக்கிறது. இப்போ க்ரோத் ப்ரொஜெக்ஷன்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய க்ரோத் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. 6.1% க்ரோத் ப்ரொஜெக்ஷனை வந்து இந்தியா காட்டுது. அதே நேரம் நீங்கள் நிறைய நாடுகளை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.1, 1.5, 1.4, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 1.4% தான் க்ரோத் ப்ரொஜெக்ஷன் காட்டுறாங்க. கனடா பார்த்தீங்கன்னா 1.5% தான் காட்டுறாங்க. இந்தியாவுடைய க்ரோத் ப்ரொஜெக்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுவும் ஒரு காரணம் இந்தியா ரிசெஷனால் அதிகமாக பாதிக்கப்படாதுன்னு சொல்கிறதுக்கு. அடுத்து கொரோனா பாதிப்பு. இப்போ கொரோனா பாதிப்பை பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் முக்கியமாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யூரோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிவாகுச்சு. ஆனால் இந்தியா இவ்வளோ பாப்புலேஷன் வச்சிருக்கும் போதும் நம்ம ஓரளவுக்கு கொரோனா பாதிப்பை மற்ற நாடுகளை விட நல்லாவே ஹேண்டில் பண்ணோம். சீக்கிரமாக அந்த ரிசெஷன்லேருந்து நம்ம மீண்டு வந்தோம். இப்போ ரொம்ப முக்கியமாக கடைசியாக பார்க்க போகிறது ப்ளூம்பர்க் ரிப்போர்ட். இப்போ சமீபத்தில் வந்த ஒரு ப்ளூம்பர்க் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா மொத்தம்தான் ஒரே கண்ட்ரி 0% ரிசெஷன் ரிஸ்கில் இருக்கு. அதாவது மற்ற நாடுகள்லாம் ஏதோ 1% இந்த ரிசெஷன்னால பாதிக்கப்பட போகுது. ஆனால் வரப்போகிற ரிசெஷன்னால இந்தியா ஒரு கண்ட்ரி மட்டும்தான் 0% பாதிக்கப்பட போகுது. அதாவது இந்தியா பாதிக்கவே படப்போறதில்ல ரிசெஷன்னால அப்படின்னு இந்த ப்ளூம்பர்க் ரிப்போர்ட் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்தியா 0% தான் பாதிக்கப்படுது. அதே நேரம் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, வியட்நாம்லாம் 10% அவங்களுடைய ரிசெஷன் ப்ராபபிலிட்டி இருக்கு. அதே வளர்ந்த நாடுகளை பார்த்தீங்கன்னா யூகே ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து யூகே 75% பாதிப்பை வந்து யூகே படப்போகுது. அடுத்து நியூசிலாண்ட் 70% பாதிப்பு. அடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா 65% பாதிப்பு. ஸோ இது வந்து ப்ளூம்பர்கால் கொடுக்கப்பட்டது. அதே நேரம் சென்டர் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ரிசர்ச் சிஇபிஆரோட ரிப்போர்ட் படியும் இந்தியா வந்து இந்த வருஷம் ரிசெஷனால் அவ்வளோவா பாதிக்கப்படாது. என்னதான் ரஷ்யா யுக்ரைன் வார் போயிட்டு இருந்தாலும், என்னதான் இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் வந்து மேலே எழும்பி வந்தாலும், என்னதான் மேஜர் பேங்க் ஃபெயிலியர்ஸ் மற்ற நாடுகளில் இருந்தாலும், இது எதுவுமே இந்தியாவுடைய எக்கானமியை பாதிக்க போகிறதில்ல அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட்டுடைய முடிவு. ஸோ மற்ற நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் வந்து அவங்களுடைய பணத்தை போட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்தியாவுடைய இக்கானமி ஸ்டேபிளாக இருக்குது, இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் கண்டிஷன் ஸ்டேபிளாக இருக்குது. அதனால வளர்ந்த நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு சேஃபாக இருக்குங்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே அதிகமாக வர ஆரம்பிக்கும். நம்முடைய கரன்சியோடைய வேல்யூ உயரத்துக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எதனால் இப்போ இந்தியா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணம் வந்து
இந்தியாவில் பேங்கிங் செக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்தியாவில் டேக்ஸ் பாலிசிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.